ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രചോദയാ. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കുര സനയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. 27/3/2019 விலம்பி வருடம் பங்குனி மாதம் 13 புதன்கிழமையாகிய இன்றைய திதி சஷ்டி அதிகாலை 1:13 பின்பு சப்தமி நட்சத்திரம் கேட்டை பிற்பகல் 12:57 பின்பு மூலம் நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை மாலை 4:30 5:30 வரை ராகு காலம் மதியம் 12:00 1:30 வரை யமகன் காலை 7:30 9:00 வரை குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை ரோகிணி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9 விதி எண் 6 பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அஞ்சா நெஞ்சமும் ஆதரிக்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானமான செயல்பாட்டால் நிம்மதி பெருகக்கூடிய நிலையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் மிகுதியாகும். சிறியவர் முதல் பெரியவர் வரை உங்களை வந்து மரியாதையோடு பார்க்கக்கூடிய நோக்கக்கூடிய சூழ்நிலைகள் மிகுதியாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொழுதுபோக்கு அம்சங்களில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி தேவி. அதிர்ஷ்ட எண் 8 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KR. வகையான எண்ணமும் வாழ்க்கையில் திண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறுதியான செயல்பாட்டால் உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில செவ்வாய் பகவானும் பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் ஜீவனஸ்தானத்தில் ராசி அதிபதியோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடும் இருக்கிறதுனால கலை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் கலை சார்ந்த துறையை எதிர்பார்த்தவர்களுக்கும் இன்றைய நாளில் நல்லதொரு செய்தி நாடி வரும். ஒரு சில பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு அல்லது புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதுவெல்லாம் சிறப்பாகவே அமையும். நடனம் நாட்டியம் சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு நற்பெயரும் நாடு கடந்து பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மஞ்சள் உப்பு போன்ற மங்கள பொருட்கள் தானம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடபழனி ஆண்டவர். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JH. மிடுக்கான தோற்றமும் துடுக்கான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்புகளை வகையாக பயன்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் அதாவது விருச்சிக ராசியில் வியாழ பகவான் இருக்கிறது. ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறது. பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் கலைக்கு அதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையில் மறைமுகமாக உழைப்பை கொட்டி கொண்டு இருக்கிற பாக்கியவான்கள். அதாவது கேமராமேன் ஃபோட்டோகிராஃபி ஆர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ள அனைத்து பாக்கியவான்களும் இன்றைய நாளில் நீங்கள் நினைத்த வருமானத்தையும் எதிர்பார்த்த மிகப்பெரிய பிரபல்யம் நிச்சயமாக சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தெய்வ திருப்பணிகளில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி முனீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HL.
முற்போக்கு சிந்தனையும் முதன்மை தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகளால் தலை சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய சொல் பேச்சு மூலமாகவே செல்வாக்கு இன்றைய நாளில் மிகுதியாகும். பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட குரு பகவானோடு, அதாவது பாக்கியாதிபதியோடு சேர்ந்திருக்கிறதுனால என்றைக்கோ செய்த நல்ல காரியங்களுக்கு, என்றைக்கோ எடுத்த ஒரு சில செயல்களுக்கு, என்றைக்கோ செய்து காட்டிய ஒரு சில உழைப்புக்கு இன்றைய நாளில் மதிப்பும் சிறப்பும் பக்குவமாகவே வந்து சேரும். ஒரு சில பேருக்கு திடீர் வெளிநாட்டு பயணங்கள் அமையக்கூடிய வாய்ப்பு. சாதாரண தொழில் செய்கிற பாக்கியவான்களுக்கு கூட வெளிநாட்டு ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மகப்பேறு கிடைக்காதவங்க மண் சோறு சாப்பிடுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வசிஷ்ட கணபதி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JA. அரசியல் ஆசையும் ஆன்மீக பற்றுதலும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கு திட்டமிட்ட செயலுக்கு இன்றைய நாளில் நட்டமில்லாத நன்மை அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் அனுகூலமான செய்தி அலைபேசியில் தேடி வரும். எல்லாவற்றுக்கும் மேலாக வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பருப்பு வகைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN. புத்தி சாதுரியமும் புகழ்மிக்க வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பை வெளிப்படுத்தி அதிகாரத்தை கைப்பிடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல மீன ராசியில் சூரிய பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. ஆரோக்கியம் மிகுதியாகுது அப்படிங்கிறத விட அதிகாரம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நீண்ட நாள் எதிர்பார்த்த கலையுலக கனவுகள் இன்றைய நாளில் நிறைவேறும். குறிப்பாக கலையுலகில் ஏற்கனவே பிரபலியமாக இருந்தவங்க கடந்த காலங்களில் தேவையில்லாத பிராபலங்களை சந்திச்சுக்கிட்டு இருந்தால் கூட அந்த பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பை உணர முடியும். தகுதி இல்லாதவங்கள்லாம் தாறுமாறாக பேசக்கூடிய சூழ்நிலை விலகி மிகப்பெரிய தார்மீகமான பொறுப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அலங்கார பொருட்களில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கபாலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CM. தர்ம சிந்தனையும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால தனவரவு அதிகரிக்கும். அதே குரு பகவான் புத்தரகாரகனாக இருக்கிறதுனால நீண்ட நாள் புத்தர பேர் இல்லாதவர்களுக்கு இன்றைய நாளில் புத்தர பேர் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகள் மட்டுமில்லாது ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். எதிர்கால தேவைகளுக்கு தேவையான திட்டங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. காரசாரமான பேச்சுக்களை தவிர்ப்பதும் நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VA. சஞ்சலமான நேரங்களில் கூட சந்தோஷமாக வாழ தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெறுப்பாக பேசியவங்க முன்னாடி சிறப்பாக வாழ்ந்து காட்டக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடுமையான உழைப்பில் உள்ள தொழிலாளிகளுக்கு இன்றைய நாளில் பெருமையான ஒரு பாராட்டு கிடைக்கும். அதே சமயம் தொழில்துறையில் உள்ளவங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு சிறிது ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்கள்
உள்ளவர்களுக்கும் கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கும் ஏமாற்றமே இல்லாத ஏற்றங்களும் எதிர்பாராத மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாற்று மத சடங்குகளை மாசுபடுத்தாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்டேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TU. தனித்துவ தன்மைகள் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அகத்தில் உள்ளதை முகத்தில் வெளிப்படுத்தி ஜெகத்தில் ஜெயிக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கல்வியில் மாணவர்களுக்கு அக்கறை அதிகமாகும். ஆசிரிய பணியில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்கள் அதிகமாகும். ஒரு சில ஆசிரியர்களுக்கு இருக்கிற பணியிலிருந்து பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பாராட்டுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பச்சை பயிறு சுண்டல் புளியோதரை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்டிகேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HK. மகத்தான காரியங்களை பகட்டாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இன்மையிலும் நன்மை கிடைக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன உற்சாகமும் மனோ வலிமையும் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும். கடந்த காலங்களில் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியம், இழந்த கௌரவம் திரும்ப வந்து சேரக்கூடிய பாக்கியம், நலிந்த தொழில் எதுவாக இருந்தாலும் வளர்ந்து காட்டக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் கால தண்டாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மாண்ட நாயகி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GN. அலட்டி கொள்ளாமலும் அடுத்தவங்களை பகைத்து கொள்ளாமலும் வாழ தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தார்மீக எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு சந்திர யோகம் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் இன்றைய நாளில் ஒன்று சேரும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். ஒரு சில பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு மறுமணமில்லாத திருமணம் அமையும். பயோரித சாஸ்திரப்படி 8 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கணவன் மனைவிக்குள் கௌரவம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FY. மகிழ்வான நிகழ்வுகளை மனதார நேசிக்க தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையை நேசித்து உயர்வுகளை சந்திக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் அஷ்டமஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். உலோக பொருள் விற்பனை செய்கிறவங்க, பூஜை பொருள் விற்பனை செய்கிறவங்கெல்லாம் ஆசைப்பட்ட வருமானங்களை சம்பாதிக்க முடியும், சந்திக்க முடியும். பெண்களுக்கு தையல் சம்பந்தப்பட்ட துறையில் மிகப்பெரிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய மனோபக்குவம் ஊக்கமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால கலை பொருட்கள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அவனாசியப்பர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் செந்த நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CZ. ஓம் மேதாவினே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் மேதாவினே நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.